மரதநிலத்து மல்லர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாராயணன் தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பது அறுநூற்றி பதிமூணு என்னுடைய அலைபேசியன் என் இனமான மல்லர் சமூகமே அமெரிக்காவின் அடிமை நாடாக ஒரு கட்டத்திலே வியட்நாம் என்ற நாடும் இருந்தது அப்பொழுது அந்த நாடு அடிமை கிடப்பட்டு அடிமைப்பட்டு கிடப்பதை எண்ணி மனதால் நொந்து வருந்தி இனிமேலும் நமது வியட்நாம் நாடானது இந்த அமெரிக்காவிடம் அடிமை நாடாக இருப்பது கூடாது என்று இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் மகு என் ட்ராய் என்ற இளைஞன் வரலாற்று பெருமகன் வெகுண்டெழுகிறான் அவன் வெகுண்டு எழுந்த பின்பாடு அந்த நாட்டினுடைய விடுதலை வேட்கைக்காக பல புரட்சிகர கருத்துக்களை எடுத்து வைக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே அந்த வல்லாதிக்க திமிர் கொண்ட அமெரிக்க நாடு இந்த நகு என் ட்ராய் என்ற இருபத்தோரு வயது இளைஞனை கைது செய்து சிறையில் அடைக்கிறது இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க அந்த நகு என் ட்ராய் ஒரு அழகான பதுமையை காதலித்து திருமணம் செய்து கொண்டும் ஒரு மாதத்திற்கு உள்ள்தான் ஆகிறது அப்பேற்பட்ட சூழலில் இவன் கைதாகி சிறையில் இருக்கிறான் அமெரிக்க வல்லாதிக்க காவல்துறை அவனிடம் வருகிறது நீ இந்த விடுதலை கருத்துக்களை மக்களிடம் எடுத்து கூறுவதை விட்டுவிடு உன்னை நாங்கள் விடுதலை செய்கிறோம் அதோடு வியட்நாம் நாடு விடுதலை என்ற பேச்சை முழுவதுமாக நீ அறுத்துவிடு உன்னை விடுதலை செய்கிறோம் என்று அந்த அமெரிக்க வல்லாதிக்க திமிர் கொண்ட காவல்துறை இவனிடம் கூறுகிறது கூறி பார்க்கிறது இவன் அதை புறந்தழுகிறான் அதை ஏற்க மறுக்கிறான் ஒரு கட்டத்திலே வேதனையின் கோபத்தின் உச்சிக்கு சென்ற வல்லாதிக்க திமிர் கொண்ட அந்த அமெரிக்க காவல் படை இவனிடம் அவனுடைய அழகிய மனைவியினுடைய புகைப்படத்தை கொண்டு வந்து இதை இந்த புகைப்படத்தை காண்பித்து இதோ பார் உன்னுடைய அழகான மனைவி இவள் நீ இறந்து விட்டால் இவள் என்ன பாடுபடுவாள் இவள் அழகையெல்லாம் அணிவிக்கப் போவன் எவரும் ஆகவே இவளை வைத்தாவது இப்படிப்பட்ட அழகான மனைவியை நீ திருமணம் முடித்து ஒரு மாதம்தான் ஆகிறது உன்னுடைய விடுதலை கருத்தை விட்டுவிடு இவளோடு நீ நிம்மதியாக வாழலாம் உனக்கு உயிர் பிச்சை தருகிறோம் என்று கேட்கின்றார்கள் அட ஈனர்களே அமெரிக்க வல்லாதிக்க காவல் படையை பார்த்து ஒரு சாதாரண ஒரு இருபத்தோது வயது திமிர் கொண்ட இளைஞன் கேட்கிறான் வல்லாதிக்க படையை திரும்பிப்போ என் மனைவியின் புகைப்படத்தை காட்டியா என் என்னுடைய விடுதலை கருத்துக்களை செய்து செய்துவிடலாம் என்று எண்ணுகிறாய் தூரப்போ என்று கூறுகிறான் எவ்வளவோ முயற்சித்தும் ஒன்று முடியாமல் இவனை பிரங்கையை கட்டிக்கொண்டு கண்ணிலே கருந்துணியை கட்டிவிட்டு இவனை கொல்ல முனைகிறது அமெரிக்க போலீஸ் இவன் கூறுகிறான் அட வரலாற்றின் கோலைகளே என் கண்ணில் இருக்கக்கூடிய கருந்துணியை வெட்டி எரியுங்கள் என் பிரங்கையை கட்டியிருப்பதையும் அவிழ்த்து விடுங்கள் நேராக என் நெஞ்சிலே சுட்டு வீழ்த்துங்கள் அந்த சுட்டு வீழ்த்தும் ரத்தம் கூட என் வியட்நாம் மண்ணில் விட வேண்டும் அந்த இடத்தில் வைத்து என்னுடைய சாவை கூட அரங்கேற்றுங்கள் என்று கூறுகிறான் அதன்படியே அமெரிக்க போலீஸ் செய்கிறது சுட்டு வீழ்த்தப்படுகிறான் வியட்நாம் மண்ணில் இவனுடைய இரத்த துளிகள் வியட்நாம் மண்ணில் வீழ்கிறது என் அன்பு மக்களே இவனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட அழகிய பதுமையிடம் இந்த செய்தி போய் செய்கிறது அப்பொழுது அவள் சொல்கிறாள் என்னுடைய அருமை காதலனே என்னுடைய அருமை கணவனே நான் முன்பு உன்னை காதலித்தை காட்டிலும் ஒருவடி மேலாக இப்பொழுதுதான் நடா நகு என் ட்ராய் உன்னை காதலிக்கிறேன் என்று அந்த வியட்நாமிலே அந்த நகு என் ட்ராய் இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞனை காதலித்த அந்த பெருமாட்டியும் கூறினார் என் அன்பு மக்களே நம்மளுடைய விடுதலை போராட்டமும் நம்மளுடைய பட்டியல் வெளியேற்ற போரும் இந்த தான் இந்த பயணி இந்த தளத்தில் தான் பயணிக்கிறது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது எத்தனை இடர்கள் எத்தனை போராட்டங்கள் எண்ணற்ற வடிவிலே இந்த வரலாற்று கருத்துக்களை எடுத்து வைத்தாலும் கூட இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய இந்த ஆட்சியாளர்களின் காதுகள் செவிடாகி போனதற்கு என்ன காரணம் இந்த மக்களை மட்டும் குறிப்பாக பட்டியல் சாதியில் அடைத்ததே வரலாற்று தவறு இவ்வளவு பெரிய வரலாற்று ஒரு பெருமை கொண்ட ஒரு சமூகத்தை அந்த வரலாற்றின் பெருமை கொண்ட சமூகத்தை அந்த வரலாற்றில் இந்த மக்கள்தான் வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்தும் இந்த மக்களை கொண்டு போய் இந்த பட்டியல் சாதிகள் அடைத்ததே மிகப்பெரிய கொடுமை அதைவிட ஒரே சாதியை பல குழுக்களாக பிரித்து வைத்ததின் பொருள் என்ன பொறுத்து வைத்து பொறுத்து பிரித்து வைத்ததின் காரணம் என்ன ஒரு கட்டத்தில் ஒரு இடத்தில் வரிசையின் பதினேழிலே தேவேந்திர குலத்தான் பல்லன் மாதிரியார் குடும்பன் இப்படி ஒரு சாதியை ஏழாக பிரித்து துண்டாட வேண்டிய சதியின் காரணம் என்ன ஒற்றை புள்ளியில் ஒரு சாதியாகவாது இந்த சாதியை வைத்தாயா இந்த சாதியை ஏழாக துண்டாக பிரித்ததே ஒரு வரலாற்று தவறு இந்த ஏழு சாதிகளை நாங்களே ஒன்று திரண்டு அரசு சரி தவறு செய்துவிட்டது அரசின் நிலைப்பாடு சரியல்ல பட்டியல் சாதியில் இந்த தமிழ் சாதிகள் மட்டுமே இருந்தாலும் பரவாயில்லை அப்படியும் இல்லை தெலுங்கு சா தெலுங்கை பேசுபவனெல்லாம் பட்டியல் சாதியில் அடைத்து வைத்திருக்கிறாய் மாட்டுக்கறி தின்பவனை பட்டியல் சாதிகளை வைத்திருக்கிறாய் செத்தமாடு தின்பவனை இந்த பட்டியல் சாதிகளை அடைத்து வைத்திருக்கிறாய் பிணம் எரிப்பவனை பட்டியல் சாதிகளை அடைத்து வைத்திருக்கிறாய் என் மருதநிலைத்து மக்களையும் பட்டியல் சாதிகளை அடைத்து வைக்கிறாய் இது தவறு என்று நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் மானுட ஆய்விலை கிடப்பிலே கிடக்கிறது இன்னும் மத்திய அரசுக்கு அனுப்புவதில் தாமதம் இன்னும் இந்த வரலாற்றின் பெருமக்கள் இந்த வரலாறை தொலைத்த மக்களாகவே வாழ வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் அது உங்கள் மடமைத்தனம் என்பதை நான் எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள விளைகின்றேன் காரணம் இந்த வரலாற்றின் பெருமக்கள் வானுலாவிய வரலாற்றின் பெருமைக்கு ஒரே ஒரே பெருமை கொண்டாடக்கூடிய தகுதி உள்ள ஒரே சமூகம் இந்த மல்லர் சமூகத்தும் அதுவும் நில சமூகம்தான் நாங்கள் இந்த வயலில் கால் வைத்து அதற்கு பிற்பாடு தான் இவ்வளவு பெரிய பல்கி பெரிய மக்கள் தொகை பெருக்கம் இன்று உலகம் முழுக்க இத்தனை இந்த வேளாண்மைகளோட பசுமை புரட்சியை கொண்டு வந்தது எதனால் மக்கள் தொகை பெருக்கம் இந்த மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தது யார் இந்த மல்லரினும் தேவேந்திரகுல மக்கள் இந்த மக்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் என்று கொடுக்கக்கூடாதா நம் தாய் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத ஒருவனுக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒருவனுக்கு எந்த அந்த மக்களுடைய கோரிக்கையை வலுப்படாத காலத்தில் இசை வேளாளர் என்று அறிவித்து கொண்டார்களே அப்பொழுது இந்த மக்களெல்லாம் எங்கு இருந்தார்கள் இவர்கள் குறைந்தபட்சம் ஒரு குரலையாவது கொடு உயர்த்தினார்களா இப்பொழுது என் என்னுடைய மக்கள் என்னுடைய தேவேந்திரகுல மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்று எங்களை அறிவித்து விடு என்று கோரிக்கை வைக்கும் பொழுது ஏன் இவ்வளவு தயக்கம் சரி கொடுத்தவர்களையெல்லாம் திரும்பப் பெறுவதற்கு இந்த அரசு தயாரா இந்த மக்களை மட்டும் வீழ்த்துவதற்கு என்ன இவ்வளவு இருமாப்பு இவ்வளவு கங்கரம் கட்டி கொண்டு எங்களை இந்த மக்களை இப்படியே வைத்திருக்க வேண்டும் என்பதை என்பதன் சூட்சமம் என்ன என்பதுதான் என் போன்ற மக்களுடைய கேள்வி என்னுடைய இனமான மருத சமூகமே நாங்கள் சாப்பிட வழி இல்லாமல் சமூக பணி செய்கிறவர்கள் வயிறு நிறைந்தவர்களுக்கு எங்களுடைய வேதனையும் வலியும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் புரியவே போவது இல்லை என்பதை நாங்கள் அறிவோம் ஆகவே என்னுடைய இனமான மருத சமூகமே இந்த அரசு இந்த அரசாணையை அறிவிக்க இன்னும் தவறுமே ஆனால் நிச்சயம் லூயி மன்னர்களுக்கு எதிராக எப்படி பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டதோ ஜார் மன்னர்களுக்கு எதிராக எப்படி ரஷ்ய புரட்சி ஏற்பட்டதோ அதைப்போலே இந்த தமிழ் மண்ணிலும் நிச்சயம் மக்களாட்சி தத்துவம் அடிபட்டு போகும் நாள் உறுதியாக வந்தே தீரும் இது மக்களாட்சி கொண்ட தமிழ் பூமியா அல்லது மன்னராட்சி கொண்ட தமிழ் பூமியா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பக்கூடிய ஒரு நாள் வந்தே தீரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகம் தொடர்ச்சியாக இறங்க இரவலாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா நிலத்தில் பூத்த இந்த மல்லர் குழுகும் மல்லர் சமூகம் இன்னும் உங்களிடம் இரவலாக நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா உங்கள் செவிகளுக்கு எங்கள் எங்களுடைய கோரிக்கை மட்டும் காதில் ஏறவே ஏறாதா நாங்கள் என்ன உங்கள் அப்பன் வீட்டு சொத்தை கேட்கிறோமா இல்லை டெய்லி எங்களுக்கு பத்து புடி இருபது புடி அரிசி பிச்சையாக கூட என்று பிச்சைக்கு இந்த சமூகம் கேட்கிறதா என்னடா உங்களுக்கு அறிவிப்பதில் என்னடா உங்களுக்கு தயக்கம் இவ்வளவு தயக்கம் இந்த சமூகம் இன்னும் மண்டியிட்டே கிடக்கும் கிடக்க வேண்டும் என்று நீங்கள் தொடர்ச்சியாக விரும்புகிறீர்களா ஒருபோதும் இனிமேல் இந்த சமூகம் தன்னுடைய வரலாற்றை மறக்கவே மறக்காது வரலாற்றை மறந்த சமூகம் வேறற்ற மரத்திற்கு சமூகம் சமம் என்கிறான் மார்க்கஸ் கார்வே அந்த அடிப்படையில் தான் நாங்களும் எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம் வரலாற்றின் ஆணிவேர் முடிச்சே நாங்கள் தான் என்பதை ஆணித்தரமாக அணி படித்து தெளிந்த பின்புதான் இந்த கோரிக்கையை வலுவாக நாங்கள் வைக்கிறோம் அரசிடம் தொடர்ச்சியாக இந்த சமூகம் செவிடு சமூகமாக குருட்டு சமூகமாக இருந்தால் இந்த அரசுகள் மௌனித்து இருந்தால் அரசு கடுமையான விளைவுகளை இந்த தேர்தல் காலத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்